அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் பேராவூரணி வட்டம் கல்நிவாசல் கிராமத்திலிருந்து ராமச்சந்திரன் பேசுகிறேன். எனது சொந்த ஊர் செங்கமங்கலம். நான் படித்தது எல்லாமே பேராவூரணி. சிறுவயது முதலே நூலகங்கள் செல்லும் பழக்கம் உள்ளதால் நிறைய தந்தை பெரியாரின் புக்குகளை படிப்பதும் சமூக இழிவுகளை கண்டறிவதும் மிகவும் ஆவலாக இருந்தேன். நான் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த போது எனது துணைவியார் தனலட்சுமி அவர்களை காதல் திருமணம் செய்து கொண்டேன். இதனால் என் குடும்பத்தில் மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் வந்தன. எனது துணைவியார் பக்கம் வந்து எந்த விதமான எதிர்ப்பு இல்லை. என்ன காரணம் என்றால், தீ தானே அது. அதனால் அந்த ஒரு விளைவுகள்னால அதனால் வந்த பிரச்சனைகளால் எங்கள் பக்கம் நிறைய ஒரு 500 பேர் வந்து என்ன பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜாதி மறுப்பு திருமணம் எதிர்ப்பாலும் பண்ணக்கூடாது, ஊர்லேருந்து உன்னை ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. எந்த ஒரு இதுவுக்கும் நான் இடம் கொடுக்காமல் திருமணம் செய்தது செய்தது தான் அப்படின்ற ஒரே கொள்கையோடு நானும் எனது துணைவியாரும் வாழ்ந்தோம். இன்று நல்ல நிலைமையில் இருக்கிறோம். கொடுத்து வைத்தவர்னு சொல்வார் என்றல்லவா, அது மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. ரெண்டு பிள்ளைகளுமே இன்று வரை என்னோட அரவணை பிள்ளை எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ரெண்டு பிள்ளைகளுமே முற்போக்கு சிந்தனையோட தான் வாழ்றாங்க. நாங்கள் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நான் பள்ளியில் படிக்கும் காலங்களில் எனக்கு ஜாதி மறுப்பு திருமணம், ஜாதி மறுப்பே இல்லை, ஜாதி இல்லைங்கிறது எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், நான் பள்ளியில் படிக்கும் போது தாழ்த்தப்பட்ட மாணவனோட பழகிட்டு இருந்தேன். சக மாணவர்கள் வந்து அவனோட சேராத, அவங்க வந்து கீழ் ஜாதி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், என்னடா கீழ் ஜாதி, அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன், என்ன கீழ் ஜாதி என்று நான் அன்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். இல்லாததை இருக்க என்று சொல்லும் ஜாதியை ஒழித்தே ஆக வேண்டும் என்று பெரியார் பாடுபட்டது தற்போது கண்முன் வந்து நிற்கிறது. எங்கிருந்து இது ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், பள்ளிக்கூடத்துலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இதை ஒழிக்க வேண்டும் என்ற என்னால் முடிந்த உதவிகளை நம்மள ஒரு ஊன்றுகோலாக இருப்போம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஜாதி மறுப்பு கொள்கையை எதிராக நான் செயல்பட ஆரம்பித்தேன். எனது மகன் 3BE முடிச்சிருக்கார். அவரும் ஜாதி மறுப்பு திருமணம் தான், பக்கத்து ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு குழந்தை இருக்கு. இருந்தாலும் நாங்கள் ஜாதி என்றால் தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று தான் நான் சர்டிஃபிகேட்டே வாங்கியிருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு, ரெண்டு பேருக்குமே. காரணம், சமுதாயத்தில் அவங்களும் நல்லபடியாக வாழ வேண்டும், இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுங்கிறதுக்கனால தான் தாழ்த்தப்பட்ட ஜாதி என்று பட்டியலின ஜாதி என்று வாங்க சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறேன். எனது மருமகள் பக்கத்தில் உள்ள மணக்காட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர், வேறு சமூகத்தைச் சேர்ந்தவரை எனது மகன் காதல் திருமணம் செய்து கொண்டதால் அதற்கும் நான் வந்து முழு ஆதரவோடு மிகப்பெரிய லெவலில் சமுதாய முறைப்படி திருமணம் செய்து வச்சு அதையும் ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பிறகு எனது மகள் ஜாதி மறுப்பு திருமணம், எனது மருமகன் வேற சமூகத்தைச் சேர்ந்தவர், அதுவும் மிகப்பெரிய நல்ல ஒரு சமுதாய திருத்த திருமணமாகவே செய்து வைத்தேன். நல்ல விதமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்ச்சிகளெல்லாம் பாதிக்கப்பட்டேன் மக்கள் செய்த தவறுகளால். நான் தாழ்த்தப்பட்ட பெண்ணை எடுத்த ஒரே காரணத்திற்காக ஒட்டுமொத்த சமுதாயமும் என்னை எடுத்தாங்க. அதையும் மீறித்தான் நீ நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நாங்கள் எங்கள் குடும்பத்தில் கடந்த 3-4 தலைமுறையாக ஜாதி மறுப்பணம் செய்து கொண்டது மட்டுமல்லாமல், நான் என்னால் முடிந்தவரை ஒரு 20 ஜாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்துள்ளேன். மேலும் இந்த சமுதாயத்துக்காக என்னை நான் ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன். இன்னும் அரசாங்க ஆதரவோடு நிறைய காதல் திருமணங்கள் செய்ய வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு, சமுதாய சீரழிவு இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் ஜாதி மறுப்பு திருமணம் ஒன்றே சரியான தீர்வாக இருக்கும் என்பது எனது கருத்து. எதையும் நான் யாரையும் குறை சொன்னதில்லை, தாழ்வாக நினைத்ததில்லை. எல்லாரும் 10 மாதம், எல்லாருக்கும் பிளட்டு ஒன்று தான். இதில் என்ன நீ பெரியவன் நாம அறியணும். நான் எனது மகனுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது 2018 மரியாதைக்குரிய அத்தனை கட்சி தலைவர்களுக்கும் ரெஜிஸ்டர் போஸ்டர் அனுப்பியிருந்தேன், வாழ்த்துக்கள் பெறனா நான் நேராக வந்து பார்க்கணும்னு சொல்லி. ஆனால் இன்றைய சூழ்நிலை வரையும் மேடைக்கு மேடை வாய்களியே பேசின அத்தனை தலைவர்கள்லாம் எந்த விதமான ஒரு வாழ்த்து கூட சொல்ல தகுதி இல்லை அவங்கள்ட்ட. கிட்டத்தட்ட 4 ஆயிடுச்சு, ஒரு வாழ்த்து கடிதம் கூட இதுவரையும் வரல. என்ன நீ ஜாதி மறைக்கிற பற்றி பேசுகிற, சமதர்மம் பேசுகிற, நீ அந்த தகுதி உங்களுக்கெல்லாம் இருக்காங்கிறதே சந்தேகமாக இருக்கு. தற்போது உள்ள மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தாங்களுக்கு 2 நான் ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கேன், இதுவரை எனக்கு எந்த விதமான ஒரு வாழ்த்து கடிதம் கூட வரல. இதே ஒரு அவதூறு அவங்க மேலே ஒரு பதிவு நான் போட்டிருந்தா போலீஸ் நடவடிக்கை எடுக்கமா எடுக்காதா? அப்போ என்ன அர்த்தம்,
மேடையில பேசுறது ஒண்ணு, நடைமுறையில ஒண்ணு, இதுதான் உண்மையா நடக்குது. ஏதோ நாலு பேருக்கு கட்சியில பெரிய ஒரு தாழ்த்தப்பட்ட கட்சியில இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இதை செஞ்சிட்டோம்னா நாங்க வந்து சிறுபான்மையினருக்கு பண்ணிட்டோம், தாழ்த்தப்பட்டவங்களுக்கு பண்ணிட்டோம். யாரு தாழ்த்தப்பட்ட? தாழ்த்தப்பட்டவன்னா என்ன காரணம்? நீ தாழ்த்தப்பட்டு வச்சிருக்கிற அவன் உயர்ந்தவன் தான். எவனா ஒருத்த நீ தாழ்த்தப்பட்டவன் நீ சொல்றியோ அவன் தான் உண்மையிலே உயர்ந்தவன், உயர் ஜாதி அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டேனா. என்னோட பார்வையில எல்லாருமே மனிதர்கள் தான், எல்லாரும் பிறக்கிறான் இறக்குறான். அப்புறம் எங்க இருந்து வந்து ஜாதி? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு நீ சொல்ற, அதானே உண்மை, பரிணாம வளர்ச்சி. குரங்கிலிருந்து மனுஷன் வந்தா நீ என்ன செய்யணும்? ராமச்சந்திரன் குரங்குன்னு போட்டுக்கணும், ஒவ்வொருத்த பேரு பின்னாடி குரங்குன்னு தான் போட்டுக்கணும். நான் அந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, இதெல்லாம் சொல்றதெல்லாம் மிக கேவலமான விஷயம். நான் ஜாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிப்பதற்கு ஒரே காரணம், ஜாதி இல்லை என்பது உறுதியாக இருப்பதால் தான். உலகில் ஜாதி மதங்கள் இல்லை என்ப ஒரே காரணத்திற்காக தான் ஜாதி மறுப்பு திருமணங்களை ஆதரிக்கிறேன். அதை நான் நடைமுறைப்படுத்தியும் காமிச்சிருக்கிறேன். அதனால் ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் ஆறாவது அறிவை பயன்படுத்தி ஜாதி இல்லை என்பதை உறுதியாக நம்பி நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் சமுதாயத்தில் நல்லா இருக்கணும் என்று எண்ணி ஒவ்வொருவரும் செயல்பட்டால் நிச்சயமாக ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற அடிப்படையில் வாழ முடியும் என்று கூறி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி.